இன்றைக்கி நம்ம உளுந்தங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் உளுந்து, 3/4 கப் பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இதுக்கு நம்ம அரிசியும் உளுந்தையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம். கூடவே ஒரு 7 to 8 பீஸ் ஆஃப் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அதே மாதிரி தேவையான அளவு கருப்பட்டியும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியும் உளுந்தையும் மிக்சியில் போட்டுட்டு கூடவே கருப்பட்டி தண்ணியும் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு களி பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாவை அப்படியே இந்த பேனில் ஊற்றி நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இது பண்ணும்போது எப்போவுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து நல்ல களியோட பக்குவத்துக்கு வந்துடும். இதில் மெயின் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டிர் பண்ணுறத நிறுத்திடக்கூடாது. ஏன்னா விட்டு விட்டு கிண்டணும் அப்படின்னா அது அங்கங்கே நல்லா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த களி ரெடி ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த களியை வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக செஞ்சு வீட்டில் இருக்க குழந்தைங்க லேடிஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட இடுப்பு எலும்புகள் நல்ல பலமாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அதனால தான் அந்த காலத்துலலாம் பெண் குழந்தைகள் மெச்சூரிட்டி அடைஞ்ச உடனே அவங்களுக்கு ரெகுலராகவே உளுந்தங்களி கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக களி ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான உளுந்தங்களி தயாராயாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி நல்லா சுட சுட சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.